ladies and gentlemen, பூகோளத்தில் globally புகழ் பரப்பேகும் இந்த சரித்திர பொன்னியின் செல்வன் ஆடியோ விழாவிற்கு வந்திருக்கும் மகானுபாவலுமே அந்தரிக்கை என்ற ஹிருதயபூர்வ கன்னட நமஸ்காரா ஹிந்தி நமஸ்தே. ஏன் இப்படி எல்லா லாங்குவேஜ்லையும் கலந்து கட்டி அடிக்கிறேன்னா, ஒரு பேன் இண்டியன் ஃபில்ம் இது. ஆக்சுவலாக இன்றைக்கி எல்லாமே பழசாகிட்டு இருக்கு. போன வாரம் வந்த படம் இப்போ பழசாகிடுச்சு, போன மாதம் கேட்ட கதை இப்போ பழசாகிடுச்சு. அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் 1899 பிறந்து 1954 வரை உருவமாக உடலாக இருந்துவிட்டு பிறகு எழுத்தாக சரித்திரமாக மாறிவிட்ட இந்த படைப்பின் எழுத்தாக எண்ணமாக இருக்கிற கல்கி அவர்கள், ஆனால் அவருடைய கனவை கலக்கி இருக்கிறார் மணிரத்னம் அவர்கள். இந்த இடத்துல நீங்கள் கைத்தட்டணும். கல்கி கலக்கி அதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா. இப்படி நான் கல்கி கலக்கின்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி கைத்தட்டுறீங்களோ அந்த மாதிரி கல்கி அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் இந்நேரம் மணிரத்னம் அவர்களை இவ்வாறு கைத்தட்டி பாராட்டி இருப்பார். நமக்கு கொஞ்சம் தமிழ் மேலே நல்ல தமிழ் அழகாக பேச வரும் அப்படிங்கிற ஒரு இருமாப்பு. ஆனால் அங்கே போனால் ஒரு மாப்பு கூட ஒர்க் அவுட் ஆகலை. ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு சீன் எடுக்கும்போதே நான் வந்து இது ஒரு ஏற்கனவே நம்ம 1000 ஒரு உள்ள தெலுங்கு கூட தமிழ் மாதிரி பேசியிருக்குமே, தமிழ் அவ்வளோ அழகாக நன்றி 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 நம்ம தான் அழகாக தமிழ் பேசுவேன்னு நம்பிக்கிட்டு. இது ஒரு சரித்திர படம் தானே, அதனால் நல்ல அழகான தூய தமிழில் பேசலான்னு மணிசார் கொடுத்த டயலாக பிரமாதமான ஒரு தமிழோட போய் அவர்கிட்ட பேசி காமிச்சேன். அப்படியே அவருடைய வழக்கமான சிரிப்போட பக்கத்தில் வந்தார். தூய தமிழ்லாம் வேண்டாம், தூய தமிழ் போதும், அந்த கால்லாம் போடாதீங்க, மிக சாதாரணமாக ரொம்ப சிம்பிளாக பேசினா போதும் அப்படின்னாரு. பொதுவாகவே இந்த பொன்னியின் செல்வன் போஸ்டரை பார்த்துட்டு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போகிறது வேற விஷயம், ஆனால் அதை லைக்காக பண்ணுறது இருக்குல்ல பாருங்களா. பிஎஸ் டு எவ்ரி ஒன். பிஎஸ் நான் சொல்கிறது பார்த்திபனின் சந்தியா வந்தனம் டு எவ்ரி ஒன். இந்த விழாவின் நாயகன் இசை புயல். ராமருடைய கால்பட்டு கல் அகலியா மாறினதைப் போல ரஹ்மானுடைய கைப்பட்டு அந்த கருப்பு வெள்ளை கட்டைகள் எல்லாம் உருப்பெற்று உயிர் பெற்று டியூனா மாறியிருக்கு, அற்புதமான டியூனா மாறியிருக்கு. ஏ ஆர் ரஹ்மான் இஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். வி லவ் யூ சார். இப்போதான் இந்த பேச்சோட முக்கியமான பகுதிக்கே நான் வரேன். திரிய பத்த வச்சாதான் அதில் சுடர் வரும், திரிய பத்த வச்சாதான் ஒரு சுடர் வரும். ஆனால் ஒரு திரிய நம்மளுடைய நெஞ்சை பத்த வச்சா அந்த திரியோட பேரு த்ரிஷாவாக தான் இருக்கும். எழுத்துக்கள் பரிச்சயமான போது நான் ஐஸ்வர்யாவை பற்றி கவிதை எழுதுவேன். இன்று ஐஸ்வர்யாயே எனக்கு பரிச்சயமான பிறகு எழுத்துக்களையே நான் மறந்து விட்டேன், தமிழ் எழுத்துக்களையே நான் மறந்து விட்டேன். விக்ரம் ஆண்களே பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு வருஷா வருஷம் வருஷம் வயசு குறையிற ஒரு வாலிபன் ரசனையோட ராவணன், ரசனையில் ராவணன். ராவணன் படத்துல இருந்து இந்த படத்திலையும் சரி, அவர் ஜிம்முக்கெல்லாம் போய் ஒர்க் அவுட் பண்றாரே தவிர அந்த ஐஸ்வர்யம் மட்டும் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகவே மாட்டேங்குது. கார்த்தி போற பொண்ணை பார்த்து லவ் பண்ணலாம், அவன் அழகன். வர பொண்ணை பார்த்து லவ் பண்ணா அவன் அழகன். போற வர பொண்ணெல்லாம் பார்த்து லவ் பண்ணானா அவன் டெஃபினட்டா கார்த்தியா தான் இருக்க முடியும், வந்தியத்தேவனாக. அடுத்து ஜெயம் ரவி. ஒரு தாய் 9 பொன்னியின் செல்வன் படித்து அருண்மொழிவர்மனியை நினைத்து ஒரு குழந்தை பெற்றா கூட அந்த குழந்தை இவ்வளவு அழகா இருக்க மாட்டாங்கிறது உண்மையான விஷயம். சரசர்காரம் ஓகே, அவர்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அண்ணா வாங்கண்ணா. நீங்கள் இப்படி ஒரு குற்றம் புரியலாமா? இதை நீங்க என்ன மாடுலேஷன்ல கேட்கணும்னா, கோபால் என்னை அப்படி நினைத்து விட்டீர்களா கோபால், அந்த மாடுலேஷன்ல வச்சுக்கலாம். இந்த படத்துல நீங்களும் நடிச்சிருக்கீங்க, நானும் நடிச்சிருக்கேன், யார் சிறப்பாக நடித்திருக்கிறோம்? நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படி நீங்க வச்சுக்கிறீங்க. இல்ல உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், வேற வேற கேள்வி கேட்டு எனக்கு கொண்டுடுவீங்க. நடிப்பு என்பது
நடிப்பு என்பது சொல்லுங்க மிகையான ஒரு செயல். சரி, இப்போ ஐஸ்வர்யா மாதிரி ஒரு அழகான பொண்ணை பார்த்து மனசு புல்லரிக்கிறது, மனசுக்குள்ள போய் பூ பறிக்கிறது, காலடியில விழுந்து கதறது, இதெல்லாம் சராசரியா ஒரு மனுஷன் செய்யற ஒரு வேலை. நீங்க, அதாவது நான் இல்ல, இந்த படத்துல நீங்க செஞ்சிருக்கிறது, இந்த படத்துல நீங்க செஞ்சிருக்கிறது ஒரு சராசரி மனிதனா அந்த பெண்ணோட கணவனா நீங்க நடிச்சிருக்கீங்க. ஆனா ஒரே ஃப்ரேம்ல ஐஸ்வர்யா மாதிரி ஒரு அழகான பெண்ணை கண்டும் காணாமல் நிற்பதும், கண்டதும் ஒரு எரிச்சல் அடைவிப்பதும், ஒரு ரியாக்ஷன் செய்யறதெல்லாம் எவ்வளவு கடினமான ஒரு விஷயம். கண்டிப்பா அந்த சிறப்பான நடிப்பு நான் தானே செஞ்சிருக்கேன். அதனால தான் சிறப்பா நடிச்சீங்கன்னு சொன்னேன். நீங்கள் ஆதகப்பட்டு கொண்டிருக்கீர்கள், நீங்கள் ரந்தினி அடைய வேண்டும் என்று எண்ணம் உங்கள் மனதில் இருந்ததை கண்டுதான் நான் வந்து. சரி, ஓகே, நீங்க நிறைய பேசி கைத்தட்டல் வாங்கிட்டே இருந்தீங்களா? இந்த ஒரு பேசல பேசுறது கைத்தட்டல் வாங்கினேன். ஆடடாரா, அதனால இந்த அநியாயத்தை உங்ககிட்ட நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கணும் எனக்கு ஒரு ஆசை இருந்தது. நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி, 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 நன்றி.